ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து யோசிச்சிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அடுத்து அந்த பிஸ்னஸ் அவன் வேறு மாதிரி கொண்டு போகணும், அப்போ அவன் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ரெண்டாவது, இவங்களை பொறுத்த வரைக்கும், இல்லுமினாட்டி கும்பலை பொறுத்த வரைக்கும், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறைமுகமாக சில துணுக்குகளை வந்து அவர்களுடைய நபர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே அவங்களுடைய திரையில இருந்தா இருக்கலாம், இல்லை ஒரு விளம்பரத்தில் இருக்கலாம், மறைமுகமாக சொல்லக்கூடிய பாண்பு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிமானிட்டைசேஷன் இருக்குல்ல, டிமானிட்டைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பதிவு போட்டேன், இந்த மாதிரி 500 நோட்டும் 1000 நோட்டையும் கூடிய விரைவில் வந்துட்டு இது பிரச்சனைக்கு உள்ளாக போகுது, அதை தடை செய்யப்படுது. அது எப்படி உங்களுக்கு அந்த, அது ஒன்றும் இல்லை, அந்த பிச்சைக்காரன் படம் வந்ததில்ல, 500 நோட்டையும் 1000 நோட்டையும் தடை செஞ்சா நாட்டோட பொருளாதாரம் சரியா போகும்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரர் சொல்ற மாதிரி ஒரு அது தேவை இருக்கும். அது அப்சல்யூட்டா பொய், அப்படிலாம் ஆகாது. ஆனா அது வந்து அந்த படத்துல வலிஞ்சு, அந்த அந்த சீன் பாத்தீங்கன்னா வலிஞ்சு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஒருத்தி கட் பண்ணிட்டீங்கன்னா படம் நார்மலா இருக்கும். விஜய் ஆண்டனிக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கலாம், ஏன்னா அவர் திடீர்னு படத்துல நடிக்கிறாரு, திடீர்னு ஃபேமஸ் ஆகிறாரு. இப்ப அவங்க கூட படத்துல ஒன்னே சிம்பிள்லாம் ஒரு ஒரு படத்துல வருது, சாத்தான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆமா, சாத்தான்னு ஒரு படம் வந்துச்சு, நிறைய படங்கள் நான் பாத்திருக்கேன். இல்ல அவர் நான் இலுமினாட்டின்னு சொல்ல, அதாவது எப்படின்னா ஃபண்டிங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு காசு வேணுங்க, எங்கே யார்கிட்ட போய் நீங்கள் போறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா வந்து இந்த படத்துக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க அதனால அப்படிங்கிறீங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு இந்த சில சக்திகள்லாம் யார் கட்டி போட்டு புரியல. நிறைய சினிமாவில் அதான் அந்த எலும்பு நாட்டிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உலகத்தை ஒரு 12 பேர் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக சினிமாவை சில சக்திகள் ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஓகே, இன்றைக்கி எல்லாம் சபைக்கு வந்துருச்சு, அதில் அன்பும் ஒரு முக்கியம். ஸோ அப்போ யாராவது ஒரு ஆள் டைரக்டாக காண்டக்ட் இருக்கணும் இல்லை இவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து வெளியிலே இவங்க வந்து மறைமுகம் எல்லாம் வெளியிலே வந்துட்டு அவர்களுடைய மனதளவில் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம யாரால இயக்கப்படுறோம்னு, அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சில பேருக்கு வந்து சரி காசு கொடுக்குறான், சில காட்சிகள் தானே வைக்க சொல்கிறாங்க, அதை வச்சுட்டு போவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, அவ்வளோ கோடி கொடுக்கும்பொழுது நம்ம அதை வைக்கிறது தப்பு இல்லையேன்னு சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி தான், அதனால தான் இந்த ஒரு விஜயாண்டெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வச்சது வச்சு ஒரு ஸ்டில் இருக்கும். நிறைய அவரோட படங்களை நீங்க பார்க்கலாம், நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் அவர் அந்த படத்துல வருது. ஸோ யோசிச்சு தான் பார்க்கணும். சரி ஓகே.